ஹலோ வெஸ், ஆல்வேஸ் வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா, இப்போ பார்த்தீங்களா அந்த லோகோவை எப்படி எடிட் பண்ணுறதுன்னு தான் பார்க்க போகிறோம். லோகோ எடிட்டிங்க்கு நிறைய சாஃப்ட்வேர் இருக்குது, அடோப் ஃபோட்டோஷாப், அடோப் இல்லுஸ்ட்ரேட்டர், அடோப் எக்ஸ்டி, அப்புறம் இன்னும் நிறைய கோரல் ட்ரா இந்த மாதிரி சாஃப்ட்வேர் இருக்குது. இப்போ நான் அடோப் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி தான் இந்த லோகோவை எடிட் பண்ண போகிறேன். லோகோ எந்த சாஃப்ட்வேரில் வேணாலும் எடிட் பண்ணலாம், இப்போ நான் ஃபோட்டோஷாப்பை யூஸ் பண்ணி தான் எடிட் பண்ண போகிறேன். ஓகேவா, வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். முதல்ல ஃபோட்டோஷாப் ஓப்பன் ஓப்பன் பண்ணிவிட்டு ஒரு நியூ லேயர் க்ரியேட் பண்ணிக்கிறேன். நான் இன்ச்சஸில் வச்சுக்கிறேன், விட்தும் ஹைட்டும், அப்புறம் பிக்சல் பர் இன்ச்சஸ்லையும் வச்சுக்கிறேன். 24 வித் 24 ஹைட்னு செட் பண்ணிக்கிறேன். ரெசல்யூஷன் ஒரு 100 வச்சுக்கிறேன். ஓகே, ஒரு லேயர் ஓப்பன் பண்ணிட்டேன். நான் ஜூம் பண்ணிக்கிறேன். இப்போ ஒரு ரெக்டாங்கிள் போடணும் நம்ம. ரெக்டாங்கிளை போட்டுக்கிறேன். கலர் வந்து பிளாக் கலர் ஃபில் பண்ணிக்கிறேன். இப்போ மூட்டல் செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் டி கொடுக்குறேன். இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், இதில் நீங்கள் கண்ட்ரோலை ப்ரெஸ் பண்ணிக்கினேன். இப்போ என்ன பண்ணணும்னா, இந்த இடத்துல பாயிண்ட் இருக்கோ அந்த பாயிண்ட்டை கீழே ட்ராக் பண்ணுங்கள். இந்த மாதிரி வரும். இந்த மாதிரி வந்ததும் மேலேயும் அந்த மாதிரி பண்ணிக்கோங்க. இப்போ கரெக்டாக இதை செட் பண்ணிக்கோங்க உங்களுக்கு ஏற்ற மாதிரி. எனக்கு இது ஓகே, இன்னும் கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ என்டர் கொடுத்துக்கிறேன். இது நம்ம காப்பி எடுக்கணும், அதாவது டூப்ளிகேட் எடுக்கணும். முதல்ல இதை சின்னஸாக இது பண்ணிக்கிறேன். இப்போ நம்ம இதை டூப்ளிகேட் எடுக்கணும். அதுக்கு இந்த லேயரை செலக்ட் பண்ணிவிட்டு கண்ட்ரோல் ஜே ப்ரெஸ் பண்ணிங்கன்னா லேயர் ஒன் காப்பின்னு ஒரு காப்பி வரும். இப்போ நம்ம அதை வேணுன்ற இடத்துல செட் பண்ணிக்கலாம். கண்ட்ரோல் டி கொடுத்துட்டு இங்கே ஒரு பாயிண்ட் இருக்கும் சென்டரில், அந்த பாயிண்ட்டு ட்ராக் பண்ணின்னு வந்து சென்டரில் வச்சுட்டு ரைட் கிளிக் பண்ணி ஃப்ளிப் ஹரிசாண்டர் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி வந்துடும். இப்போ நம்ம இது தேவையான அளவுக்கு அட்ஜஸ்ட் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்ம இந்த லேயருக்கான கலரை மாற்றலாம். அந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ரெட் கிளிக் பண்ணி பிளெண்டிங் ஆப்ஷன் கொடுத்துக்குங்க. இந்த மாதிரி ஒரு பாக்ஸ் வரும், இதில் இந்த சைடில் கலர் ஓவர்லே அந்த பாக்ஸை டிக் பண்ணிங்கன்னா டிஃபால்ட்டாக ரெட் கலர் ஃபில் ஆகும். நம்ம கிரே கலர் மாதிரி ஃபில் பண்ணிக்கலாம். ஓகே, பாருங்கள் ஃபில் ஆயிடுச்சா. ஓகே கொடுத்தீங்கன்னா கலர் சேஞ்ச் ஆகிடும். நம்ம இந்த மாதிரி 2 டூப்ளிகேட் 3 எடுக்கணும், 3 டூப்ளிகேட் எடுக்கணும்.
இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு ஓகே, இப்போ நான் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே கொடுத்தேன்னா ஒரு காப்பி வந்துடும். ஓகே, காப்பி வந்துடுச்சு. நான் இந்த லேயரை மேலே வச்சுக்கிறேன். இப்போ ட்ராக் பண்ணின்னு வந்து இந்த இடத்துல வச்சா ஒரு ஸ்டைல் மாதிரி வருதா? ஓகே, இப்போ நம்ம இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு அந்த மாதிரி பண்ணலாம். கண்ட்ரோல் ஜே, காப்பி வந்துச்சு. இப்போ ட்ராக் பண்ணின்னு வந்து இங்கே வச்சிடலாம். ஓகே, மறுபடியும் இதை மேலே ட்ராக் பண்ணின்னு போய் வைக்கணும். ரிப்பீட் அந்த மாதிரி பண்ணுங்கள். கண்ட்ரோல் ஜே, ட்ராக் பண்ணின்னு போய் மேலே வைங்க. மறுபடியும் இந்த லேயரை செலக்ட் பண்ணிட்டு கண்ட்ரோல் ஜே, இப்போ ட்ராக் பண்ணின்னு போய் மேலே வைங்க. ஓகே, ரெடி. இப்போ நம்மளுக்கான லோகோ நம்ம ரெடி பண்ணிட்டோம். கீழேயோ இல்லை மேலேயோ நீங்கள் டெக்ஸ்ட் எதனா ஃபில் பண்ணிக்கலாம். இப்போ நான் டெக்ஸ்ட் வைக்கிறதுக்கு பேக்ரவுண்ட் டெலீட் பண்ணிடுறேன். நான் டெக்ஸ்ட் எழுதுறதுக்கு கொஞ்சம் அட்ஜஸ்ட் பண்ணிக்கிறேன். ஓகே, இப்போ அட்ஜஸ்ட் பண்ணியாச்சு. இப்போ நம்ம டெக்ஸ்ட் ரைட் பண்ணலாம். டெக்ஸ்ட் டூல செலக்ட் பண்ணிவிட்டு கிளிக் பண்ணிவிட்டு என்னுடைய சேனல் பேரை நான் போடுறேன். முதல்ல கலர் வச்சுக்கிறேன் டெக்ஸ்ட்டுக்கு, கிரே கலரு. கொஞ்சம் டெக்ஸ்டோடைய ஹெயிட்டும் இன்க்ரீஸ் பண்ணிக்கிறேன், 72. போல்டில் வச்சுக்கிறேன், பாப் டெக் தமிழ். ஓகே, இதை அட்ஜஸ்ட் பண்ணிவிட்டு என்டர் பண்ணிக்கிறேன். இப்போ மூட்டில் நம்ம யூஸ் பண்ணி இதை கொஞ்சம் பிக் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ நம்மளுக்கான லோகோ ரெடி. இந்த லோகோ என்னால் செய்ய முடியாது அப்படின்னு நினச்சிங்கன்னா, நான் டிஸ்கிரிப்ஷனில் இதோட டவுன்லோட் லிங்க் கொடுக்குறேன். நீங்கள் யூஸ் பண்ணி டவுன்லோட் பண்ணிக்கோங்க. என்னுடைய பிளாக் லிங்க்கு தான் அது. நீங்கள் தாராளமாக டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கலாம். நான் காப்பிரைட் எதுவும் கிளைம் பண்ண மாட்டேன். இந்த லோகோவை நீங்கள் ஃபோட்டோஷாப்பில் மட்டும்தான் ரெடி பண்ண முடியும்னு இல்லை, நீங்கள் இல்லஸ்ட்ரேட்டர்லேயும் ரெடி பண்ணலாம், கோரல் ட்ராலேயும் ரெடி பண்ணலாம், அடோபி எக்ஸ்பிலேயும் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ நான் இதை சேவ் பண்ணிக்கிறேன் PNG ஃபார்மேட்டில். டெஸ்க்டாப்பில் PNG ஃபார்மேட்டில் சேவ் பண்ணிக்கிறேன். லோகோ 1.png செட் பண்ணிவிட்டு சேவ் பண்ணிக்கிறேன். ஓகே, சேவ் ஆகிடுச்சு. க்ளோஸ் பண்ணிக்கிறேன்.
லோகோ ஓப்பன் பண்ணுறேன், வெயிட் பண்ணுங்கள், லோட் ஆகுது. ஓகே, லோகோ லோட் ஆகிடுச்சு. இந்த மாதிரி தான் இருக்கும் லோகோ. இங்கே டெக்ஸ்ட்டு நான் கொடுக்க மாட்டேன், நீங்கள் உங்களுக்கு வேணுன்னா டெக்ஸ்ட் ஆட் பண்ணிக்கோங்க. இது போன்ற மேலும் டெக் வீடியோ பார்க்க எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் வர பெல் ஐக்கானை ப்ரெஸ் பண்ணுறேங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.